அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மிஸ்டர் பிசிக்ஸ் உங்க குமரேசன். இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா, நியூட்டனுடைய விதிகளை பத்தி தான் பார்க்க போறோம். அறிவியல் படிக்கக்கூடிய பலருக்கும் முதலில் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் நியூட்டனுடைய மூன்று விதிகள் தான். நியூட்டனுடைய மூன்று விதிகள் எளிமை என்றாலும் நினைவில் கொள்வது மாணவர்களுக்கு சற்று சிரமமான ஒன்றுதான். அதை நினைவில் கொள்ள எளிமையாய் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கதை. நியூட்டன் தன் மூன்று விதிகளையும் எப்படி கண்டுபிடித்திருப்பார் என்பதை எல்லோருக்கும் எளிதாக புரியும் வண்ணம் சுருக்கமாக சொல்லப்பட்டதுதான் இந்த கதை. ஒரு மாடு நடந்து போய் கொண்டிருக்குது. நியூட்டன் அதை திடீரென்று நிறுத்துகிறார். மாடும் நின்றது. இதன் மூலமாக உருவானதுதான் நியூட்டனினுடைய முதல் விதி. அந்த முதல் விதிக்கான வரையறை, ஒரு பொருளின் மீது வெளிப்புற விசை ஒன்று செயல்படும் வரை எந்த ஒரு பொருளும் தனது ஓய்வு நிலையோ அல்லது நேர்கோட்டில் அமைந்த சீரான இயக்க நிலையோ மாற்றிக்கொள்ளாது. எவரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன் அன்லஸ் கம்பல்ட் டு சேஞ்ச் தட் ஸ்டேட் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டட் அப்பான் இட். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நியூட்டன் தன்னுடைய பலம் முழுவதையும் சேர்த்து மாட்டுக்கு ஒரே ஒரு உதவி கொடுக்கிறாரு. மாடு கதறியது. இதன் மூலமாக பிறந்ததுதான் நியூட்டனுடைய இரண்டாம் விதி. பொருளின் உந்த மாறுபடும் வீதம் அதன் மீது செயல்படும் இசைக்கு நேர் தகவில் இருக்கும். The change of momentum is directly proportional to the force applied. The acceleration of a body is parallel and directly proportional to the net force F acting on the body is in the direction of the net force F equal to ma. கொஞ்ச நேரம் கழிச்சு மாடு தனது கோபம் அனைத்தையும் சேர்த்து வச்சு நியூட்டனை உத உதன் உதைச்சது. இதன் மூலமாக உதயமானதுதான் நியூட்டனுடைய மூன்றாம் விதி. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ மூன்று விதிகளையும் நம்ம ஒரு முறை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா மிகவும் எளிமையா இருக்கும், ஈஸியா நம்மளால ஞாபகம் வச்சுக்கோ. இன்றைய காணொலியோட நோக்கம் நியூட்டனுடைய விதிகளை நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறது. அதுக்கு இந்த கதைங்கிறது ரொம்ப சுருக்கமா யூஸ் ஆகும்ங்கிறது நம்புறேன். இந்த இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்த அந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச்.